வெல்கம் டு எஸ்எஸ் டெய்லரிங் தமிழ். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா, சாரியிலேருந்து எப்படி ப்ளவுஸை ஈஸியான மெத்தடில் நம்ம கட் பண்ணலாம், கரெக்டாகவும் கட் பண்ணலாம் அப்படிங்கிறதாங்க நான் காட்டுறேன். நான் இப்படி தாங்க கற்றுக்கிட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா, ஒரு பார்டர் உள்ள சேரீயாக இருந்தால் கரெக்டாக அந்த பார்டர் வரைக்கும் நீங்கள் கட் பண்ணிக்கிங்க. ஏன்னா பார்டரில் நம்ம இழுக்கும்போது பார்டர் வந்து சுருங்கும், அதனால் அந்த பார்டர் வரைக்கும் கட் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறமா அந்த பிசிறு இருக்கும் பார்த்திங்களா, கரெக்டாக அந்த இடத்துல ஒரு நூல், ஒரே ஒரு நூலை பிடிச்சி நம்ம இழுக்கும்போது கரெக்டாக ஒரு லைன் மாதிரி விழுகுங்க. அந்த நூல் அருந்ததுக்கப்புறமா அந்த லைன் வரைக்கும் நம்ம கட் பண்ணி எடுத்துகிட்டே போகலாம். அந்த லைன்லேயே நம்ம கட் பண்ணிவிட்டு போயிட்டு அதுக்கப்புறமா மறுபடியும் அதே இடத்துல ஒரு நூல் வருங்க. லைன் தெரிகிற வரைக்கும் மட்டும் கட் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா அந்த இடத்துலேருந்து நம்ம ஒரு நூலை பிடிச்சி இழுக்கும்போது அந்த நூல் எந்த அளவுக்கு வருதோ அந்த அளவுக்கு இழுத்ததுக்கப்புறமா அருந்ததுக்கப்புறம் நம்ம அதே லைனில் கட் பண்ணலாம். இதே மாதிரி நீங்கள் அந்த லைன் தெரிகிற வரைக்கும் கட் பண்ணிவிட்டு அடுத்தது அதே இடத்துல ஒரு பிசுறு மாதிரி நூல் தெரியும் போது அதை இழுத்து, இதே மாதிரி தாங்க நான் எல்லாத்துக்கும் கட் பண்ணுறேன். நம்ம அப்படியே ரொம்ப ட்ரைனிங்காக இருக்கிறவங்க நேராக கட் பண்ணிடுவாங்க. நம்ம புதுசாக நம்ம கற்றுக்கும் போது நமக்கு கரெக்டாக நேராகவும் வராது. அதனால நான் இப்படி தாங்க கட் பண்ணுறேன். இப்போ இப்படி கட் பண்ணும்போது நமக்கு சாரி வந்து முன்ன பின்ன இருக்காதுங்க, கரெக்டாக இருக்கும். இந்த மெத்தட் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுக்காகத்தான் நான் இந்த வீடியோ அப்லோட் பண்ணுறேங்க. நான் இப்படி தான் பூனம் சரியாக இருந்தாலும் சரி எந்த சாரிலையுமே நான் இப்படியே கட் பண்ணி எடுத்துக்கிறதுங்க. அப்போ இதே மாதிரி பார்த்திங்கன்னா நூல் கரெக்டாக ஒரு நூல் வரும். அந்த நூலை நம்ம இழுக்கும்போது நல்லா ஒரு லைன் நல்லா விழுகுங்க. அந்த லைன்லேயே நம்ம பொறுமையாக கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. நம்ம புதுசாக இருக்கும்போது ஒரு சாரியை கட் பண்ணும்போது கொஞ்சம் பயப்படுவோம். அதுக்கு இது மாதிரி நம்ம எடுத்துக்கிட்டு பொறுமையாக கட் பண்ணும்போது ஈஸியாக கட் பண்ணிடலாங்க. இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேங்க. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்திங்கன்னா கரெக்டாக வந்துருச்சுங்க. சாரி தனியாக ப்ளவுஸ் தனியாக எடுத்தாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா நான் இதே மாதிரி தாங்க எல்லாத்தையும் நான் கட் பண்ணுவேன். இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாங்க. இது ஓரடிச்சுக்கலாம். பாய்.